வாங்க சார், வாங்க. சொல்லுங்க சார், இது எப்படி இருக்கு? எங்ககிட்ட இருக்கிற எல்லா டாக்ஸையும் நாங்க ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம் சார். போர்ல பயன்படுத்துற டாக்ஸ் எங்க ஏஜென்சி வழக்கமா இங்கதான் வாங்குவாங்க. அதனால நான் ஒரு டாகை வாங்குறதா இருந்தா அது ஒரு காட் டாகா இருந்தா நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணேன். ஹே, இதெல்லாம் பார்க்க ரொம்ப கியூட்டாவும் ஸ்மார்ட்டாவும் இருக்குல்ல அன்யா? என்ன ரியாக்ஷனே சரியில்லை. இந்த டாக் இஸ் பிடிக்கலையா? ஏய், குட்டியா கியூட்டா ஏதாவது ட்ரெயின் பண்ண டாக்ஸ் இருந்தா சீக்கிரம் சொல்லியா. அப்படின்னா ஏதாவது ஒரு பிரீடரை வேணா கேட்டு பார்க்கலாம். எல்லாம் பார்க்க பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலா இப்போ ஷெல்டர்ல ஒரு அடாப்ஷன் ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கான். சரி, என்ன பண்றது, தலையெழுத்து அங்கேயே போறோம். புது ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு பெர்ஃபார்மன்ஸ்ல சொல்றாராம். இப்ப பாருங்க என் பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு தெரியல. எனக்கு திடீர்னு வயிறு வலிக்குது. நீங்க ரெண்டு பேரும் நேரா ஸ்டேஷன் போயிட்டு அங்க இருந்து ஷெல்டருக்கு போயிடுங்க. நான் அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். எங்க என்ன பேசுறீங்க நீங்க? பரவாயில்ல, வெயிட் பண்ணியே போகலாம். அப்பா காக்காச்சி பண்ண பாத்ரூம்க்கு போனார்னா ரொம்ப நேரம் எடுத்து பாருமா. ஓ அப்படியா, அப்படின்னா நாம போகலாம். என்ன பேச்சு தானியா கக்காக்கு கானு? நல்ல வேலை கண்டன் கன்வே ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அவதி ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து சொல்றேன், ஹெட் குவார்டர்ஸ் வரைக்கும் போக வேண்டியதுன்னு பர்ஃபார்மன்ஸ்ல அப்பவே சொல்லிருக்கலாம்ல. ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அவங்க ரெண்டு பேருக்கு மேல சந்தேகம் வராது. ஏதாவது பிரச்சனைன்னா ஹேண்ட்லர் கிட்ட பேசுங்க. எமர்ஜென்சின்னு வந்தா அவ்வளவுதான். ஃபாரின் மினிஸ்டர் பிரான்ஸ் கொல்ல திட்டமா? இன்னைக்கு நடக்க போற மாநாட தான் அவங்க டார்கெட் பண்றாங்க. இன்னைக்கு கொலை பண்ண திட்டம் போட்டவங்க யாருன்னா பெர்லின் யூனிவர்சிட்டியில படிக்கிற ஐசோலேஷனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு குரூப்.